நம்ம இந்த இடத்துல வலிக்குது, ஏன் வலிக்குதுன்னு தெரியாமதான இன்னொருத்தன்ட்ட போய் கேக்குறோம், ஏன் வலிக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ இது இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம ஏதோ சாப்பிட்டோம், இல்லைன்னா இதெல்லாம் நம்ம சாப்பிடணும், இல்லைன்னா இப்போ இது இவ்வளவு நேரத்துல நம்மளுக்கு முடியும், நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம் முன்னே விட இப்போ நல்லா இருக்கு சொல்லி அதுக்குள்ள நம்ம கவனத்தை செலுத்த ஆரம்பிப்போம்ல. எல்லா இயக்க சக்தியும் அதுக்குள்ள நம்ம மனம் வழியா லோட் ஆகும் பொழுது அந்த வேலையை வேகமா செஞ்சு முடிச்சிடும். நம்மளுக்கு அந்த மூல காரணத்தை மட்டும் பதிவு பண்ணும். வலிங்கிறது என்ன முதல்ல உங்களுக்கு யாருக்காக தெரியுமா? இதையெல்லாம் பதிவு பண்ணிக்கணும். வலினா என்ன? நம்மளுக்கு வலிக்கிறது தானே ரொம்ப மெயினா இருக்கு. இந்த புத்தி வலிக்குது, கை வலிக்குது, தலை வலிக்குது. வலினா என்ன முதல் சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு யாருக்காக தெரியுமா? வலி ஏன் வருதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த மனசுல நினைக்கிறதுக்காக தான் உணர்றதுக்கு நம்மளுக்கு புரியும்ல. வலின்னா என்னன்னா செல்கள் நம்ம உடம்புல நம்மளுடைய அணுக்கள் கூட்டுலதான் நம்ம இருக்கிறோம். ஒரு கோடிக்கணக்கான அணுக்களுடைய கூட்டுலதான் நம்ம இருக்கிறோம். எல்லா அணுக்களும் சேர்ந்ததுதான் நம்மளுடைய உடம்பு. அப்போ ஒவ்வொரு அணுவுக்கும் அசிமினேஷன் எலிமினேஷன் உண்டு. ஒவ்வொரு அணுவுக்கும் உள்வாங்கக்கூடிய தன்மையும் வெளியே அனுப்பக்கூடிய தன்மையும் அதுக்கு உண்டு. மெமரி பவரும் உண்டு. பதிவு பண்ணிக்கு ஒரு கூட்ட அணு இருந்ததுன்னா இந்த கையை நம்ம வந்து முதல்ல ஒரு சைக்கிள் ஓட்டுறோம், முதல்ல வந்து இப்படியே தடுமாறும், கை வேலை செய்யாது, கால் வேலை செய்யாது, டப்புன்னு போய் உருட்டிக்கிட்டு விழுந்துருவோம், மறுபடியும் எடுப்போம். இந்த மன வேகம் நைட்டில் போய் படுத்தோம்னா கனவு கனவாக வரும், சைக்கிள் ஓட்டுற மாதிரியே திரும்ப மறுபடியும் சிந்திக்கிற அதையே சிந்திப்போம். இப்படி ஓட்டிடணும், இப்படி ஓட்டிடணும்ட்டு அப்புறம் ரெண்டு நாளாகும், மூணு நாளாகும், அப்படியே ஓட்டிடும். இந்த காலில் இருக்கிற செல்கள் பதிவு பண்ணிடும், கையில் இருக்கிற செல்கள் பதிவு பண்ணிடும், மனம் நல்லா வீரியமாயிரும். இனி பயம் இல்லாத ஒரு நிலைக்குள்ள டக்குன்னு ஓட்டிடும். அது ப்ராக்டிக்கல் ஆகிடும். ஒரு திருப்பம் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா 50 வருஷம் கழிச்சு அந்த சைக்கிளை எடுங்க, அது பாட்டில் ஓட்டிக்கிட்டு போவோம். நம்ம சிந்திக்க வேண்டியில்லை, மூளை செயல்பட வேண்டியில்லை, இந்த கையும் காலும் தன்னால் ஓட்டிட்டு போவோம். அது இப்படி இது பதிவு பண்ணி வச்சிருக்கோம். இந்த கைக்கு என்ன ப்ராக்டிக்கல் கொடுத்தீங்களோ அது பதிவு பண்ணி வச்சிருக்கோம். சாதாரண அந்த ஒரு ஐயா தறி ஓடுறாரு, இல்லைன்னா நூல் நோக்குறாரு, ஏதாவது பண்ணால் முதல்ல இப்படி இப்படி பார்த்து கண்ணில் பார்த்து காதில் கேட்டு எல்லாம் செயல்படுத்துவோம். அப்புறம் டக்கு 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 டக்குன்னு போகணும்னு அந்த கை மட்டும் வேலை செய்யும், கண்ணு பார்க்கவே வேண்டியது. அப்போ இது என்ன காரணம்? பதிவாயிடும். இது பதிவாயிடும். இந்த பதிவு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு பொருளை வந்து பார்க்கறது கேட்கறது, நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த விஷயத்தை, பார்க்கறது கேட்கறது இது ரெண்டும் என்ன பண்ணுவோம்? முதல்ல வாக்கா மாறும். செயற்கருவியில் முதல் கருவி வாக்குன்னு சொன்னல, இப்போ ஞானேந்திரியத்தில் இப்படி பார்க்கறது முதல்ல கேட்பிய. நல்ல பாட்டு ஒன்று கேட்டேன், அழகான ஒரு நல்ல ஒரு மலர் பார்த்தேன், ஒரு பொண்ணு பார்த்தேன், இல்லைன்னா ஒரு படம் பார்த்தேன், ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வரும், ஏதோ ஒன்று நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு பிடிச்சதை தான் பார்ப்போம். நிறையா பூ இருக்கும் நம்மளுக்கு பிடிக்காது, நிறையா பொண்ணு போகவும் நம்மளுக்கு பிடிக்காது, நிறையா படம் பார்ப்போம் நம்மளுக்கு பிடிக்காது, நம்ம ஏதோ நல்ல பாட்டு நிறைய கேட்பாங்க நம்மளுக்கு பிடிக்காது. ஏதோ ஒருத்தரை பிடிக்கும் நம்மளுக்கு, ஒருத்தரை பிடிக்கும் ஒருத்தரை பிடிக்காது, எல்லாம் தான் நம்ம தான் மாறிப்பட்ட நிலையிலேயே இருக்கிறோமே. அப்போ அந்த பார்க்கறத வந்து டக்குன்னு நம்ம ஆன்மா கவர் பண்ணி ரொம்ப நம்மளுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கேன்னு சொல்லி ஆன்மாக்குள்ள உள்ள கொடுத்துடும். உள்ள அந்த கரணங்களில் கொடுத்து உள்ள பதிவு பண்ணிடும். சுத்தத்தில் பதிவு பண்ண உடனே டக்குன்னு அகங்காரத்தில் நம்மளுக்கு ஆன்மா கூட இயங்க ஆரம்பிச்சிடும். ஹா சூப்பராக இருக்கியா அப்படின்ட்டு சொல்லும் போதே இந்த வாக்கு கூட போய் பதிவாயிடும். இந்த வாக்கு எப்படி வருதுங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த வாக்கில் பதிவான உடனே நம்ம சும்மா இருப்போமா? நம்ம ஃப்ரெண்டு நம்ம பக்கத்தில், இல்லைன்னா யார் பக்கத்தில் இருக்காங்களோ, நம்மளை டெய்லி நம்மளுக்கு யார் பிடிச்சவங்களோட பேசுகிறோமோ அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிருவோம். இந்த பார்க்குறதும் கேட்குறதும் வாக்காக மாறிடும். ஹா சூப்பராக ஒரு படம் பார்த்தையா, நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு பாட்டு கேட்டேன் பாரு, ஜம்முன்னு இருந்தது. அது என்ன பண்ணும்? இந்த வாக்காக மாறின உடனே அடுத்தது வந்து செயல்பாட்டுக்கு வந்துடும், செயலாக மாறிப்போம். பார்க்கறது கேட்கறது வாக்காக மாறி செயலாக மாறிக்கும். இந்த செயல்கள் மாறும் பொழுது எல்லா செல்களுக்கும் ஆர்டர் கொடுக்காங்க. முதல்ல வாக்குலங்கிற ஒரு செயல்கருவிகளை மட்டும்தான் அது இயங்கும். ஆன்மா வந்து அதை ரசிக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் என்ன பண்ணும்? உடம்பு பூரா பதிவாகும்.
உடம்பு பூரா பதிவாகும் பொழுது இந்த எல்லாத்துக்கும் சப்ளை கொடுத்து மெமரி பண்ண ஆரம்பிச்சிடும். இதை செயல்படும் பொழுது என்ன பண்ணும், ஒரு பொருளை பார்த்த உடனே இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க முடியும், டக்குன்னு இப்படி தூக்கி பார்க்க சொல்லும், அதை போய் தொட்டு பார்க்க சொல்லும், இந்த பாட்டை திரும்ப திரும்ப போட்டு கேட்க சொல்லும், எல்லா செல்களுக்கும் பதிவாகும். எல்லா செல்களுக்கும் பதிவான உடனே இது என்ன பண்ணும், கடை கடைன்னு ரொம்ப பிடிச்சி போகும். இப்போ ஆன்மாக்குள்ள பதிவு ரொம்ப பிடிச்ச விஷயமாயிடும். அப்புறம் அந்த செயல்கள் வந்து பழக்கமா, செயல்கள் பழக்கமாயிடும். செயல்கள் பழக்கமாகும்னா அது டெய்லி அந்த வேலையை செய்ய சொல்லும். அது கெட்டதா நல்லதாங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு பிடிச்சி போச்சு, கெட்டதா நல்லதாங்கிறதெல்லாம் தெரியாது, நம்மளுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சி போச்சு. அப்போ டெய்லி அந்த வேலையை பழக்கப்படுத்த ஆரம்பிச்சோம், செய்ய சொல்லும். செய்கிறப்போ நம்ம இந்த இடத்துல அலர்ட்டாக இருக்கணும், நம்மளுடைய அறிவை இங்கே பயன்படுத்தணும் கண்டிப்பாக. இந்த பழக்கமாக மாறினது நல்லதா கெட்டதா, நல்வினையா தீவினையா, நன்மையா தீமையாங்கிற நிலைக்குள்ள உள்ள நம்ம மனசை பதிய வைக்கணும், அதை கவனிக்க ஆரம்பிச்சிடணும். அதை கவனிக்க ஆரம்பிச்சு கெட்டதா இருந்தா அனுபவிச்சிட்டோம், சரி இது இனிமே வேண்டாம், இது நம்மளுக்கு டேஞ்சர்னு சொல்லி சில பேர் நிறுத்தி தள்ளி வைக்கிறாங்க பாருங்க, அவங்க மட்டும் தப்பிச்சுக்குவாங்க. அதுதான் அறிவு, அவர் தான், அவன்தான் மனிதன், அவன்தான் மனிதன். உண்மையே சொல்ல போனான் இல்லை, இது வந்து கெட்டதுன்னு தெரிஞ்ச பிறகும் அந்த பழக்கத்தை நீங்கள் ரோல் பண்ணினீங்கன்னா அது வழக்கமாக மாறிடும். நல்லதாக இருந்தால் தெரிஞ்சால் பரவாயில்ல, வழக்கமாக மாறினா பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து சக்தி அதிகமாக கிடைக்கி, புது செல்கள் உற்பத்தியாகும், நம்ம மேன்மை நிலையில் பிறப்பு நிலையில் பதிவாகும், உயிரில் நல்வினைக்குள்ளே அது பதிவாயிடும், புண்ணியத்துக்குள்ளே பதிவாயிடும். இந்த கெட்டதை நீங்கள் அனுபவித்து எடுத்து இது பண்ணும்பொழுது இன்னொருத்தருக்கும் பிரச்சனைக்கு வர்றதுக்கு தொடங்கிடும், அது கெட்ட வினையில் பாவத்துக்குள்ளே பதிவாகும், அந்த பழக்கம் வந்து வழக்கமாக போயிடும். இந்த வழக்கமாக போன பழக்கம் என்னாகும், குணத்தை நிர்ணயிச்சிடும். இப்போ இந்த மூன்று கால மூன்று நிலைக்குள்ளே உள்ளே வருவோம். எப்படின்னா பார்க்கறது கேட்கறது வாக்காக மாறும், வாக்கு செயலாகும், செயல் வந்து பழக்கமாகும், பழக்கம் வழக்கமாகி குணத்தை நிர்ணயிச்சிடும். குணத்தை நிர்ணயிக்கும் பொழுது என்ன பண்ணும், நம்மளுக்கு முக்குணங்கள் இருக்கு. இந்த முக்குணங்களில் முக்குணங்கள் அப்புறமா சொல்லுவோம், இப்போ வேணாலும் எழுதிக்கலாம். சாத்திம குணம், சாத்திமம், ராட்சசம், தாமசம், சாத்திமம், ராட்சசம், ராசேஷம்னா செயல்பாடுன்னு அர்த்தம், சாத்தியம் குணம், ராசேஷம், தாமசம், தாமச குணம். கோடிக்கணக்கான குணங்களை நம்மளுக்கு, கோடிக்கணக்கான குணங்கள் இருக்கே, இந்த கோடிக்கணக்கான குணங்களை மூன்று குணங்களா வகுத்து சுருக்கி வச்சிருப்பாங்க. இந்த மூன்று குணங்களும் காலையில வந்து இந்த சாத்திம குணம் ரொம்ப சாதுவான நிலைக்குள்ள இருப்போம், அதனுடைய அந்த குணங்களுக்கே சில செயல்பாடுகள் இருக்கு, அப்புறம் பேசுவாங்க. அப்புறம் இந்த ராசேஷம் வந்து மதியம் இருக்கும், அது வந்து செயல், வேலை செய்கிறதுக்கான வேலைகள்லாம் நடக்கும். தாமசம் வந்து கெட்ட செயல்கள் உற்பத்தி ஆகிற கெட்ட குணங்கள், இந்த கெட்ட குணமும் வேணும், அதனால தான் இறைவன் படைச்சு வச்சார். அதை இந்த கெட்டது செய்கிறதுக்கெல்லாம் அந்த தாமச குணம் தான், கெட்ட எண்ணங்கள், கெட்ட விஷயங்கள், அது இந்த பழக்கங்கள் மாறுதுல, அப்போ இந்த தாமச குணத்துக்குள்ளேயே உள்ளே போய் ரோல் ஆகிருவோம். சாத்தியமும் வந்தாலும் தாமசத்துக்குள்ளேயே தான் இருப்போம். இப்போ எல்லாருக்கும் மூன்று குணமும் ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று குணம் இருக்கும். எந்த குணத்தை எடுத்து பாதிக்கிறானோ அந்த குணத்து வழியாக அவன் செயல்பட ஆரம்பிச்சிருவான், அவன் உருவமும் அப்படி தான் இருக்கும். கெட்டதையே எடுத்து பாதிச்சான்னா, இப்போ தண்ணி அடிக்கிறோம், சீரட்டு குடிக்கிறோம், பொழுதேனைக்கும் அந்த விஷயத்துக்குள்ளேயே இருந்தானா அவனுடைய உடம்பு வேறு மாதிரி இருக்கும். அவன் கஞ்சா குடிக்கிறவன் அவன் உடம்பு வேறு மாதிரி இருக்கும், பொழுதேனைக்கு மாமிசம் சாப்பிட்றவன் அவன் உடம்பு வேறு மாதிரி இருக்கும். இல்லை நம்ம வந்து சாத்தியம நிலையில் நல்ல அறிவோடு சிந்தனையோடு எதுவும் பாவத்துக்குள்ளே இல்லாமல் நல்ல விஷயத்தையே நினச்சி நல்ல விஷயத்தையே பண்ணினான்னா அவனுடைய உடம்பு வேறு மாதிரி இருக்கும். அதுதான் தகுதி, உடம்புக்கு தகுந்த மாதிரி, தகுதிக்கு தகுந்த மாதிரி உடம்பு மாறிடும், இந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி உடம்பு மாறிடும். இந்த பழக்க வழக்கம் ஆகி நம்மளுக்கு குணத்தை நிர்ணயிச்சிடும். இந்த குணத்துக்குள்ளே கெட்டதாக இருந்தால் இந்த குணத்துக்குள்ளே கெட்ட குணத்துக்குள்ளே உள்ளேயே இருப்போம்,
நல்ல சேர்த்து இருந்தோம்னா நல்ல குணத்துக்குள்ளேயே உள்ள உங்களை அதிகமா கொண்டு போயிரும். இந்த நல்ல குணத்துக்குள்ள எப்படி நம்மளை இப்படி எப்படி நம்மளை கொண்டு போகுதுன்னா, நம்ம மனித நிலையில ரெண்டு பிரிவா நாம் பிரிச்சேன்னு சொன்னல, ஒரு பக்கம் கெட்ட அணுக்கள் இருக்கும், கெட்ட செல்கள், கெட்ட குணங்கள், கெட்ட புத்தி இருக்கும். ஒரு பக்கம் நல்ல புத்தி, நல்ல குணங்கள், நல்ல செல்கள் இருக்கும். எதை எடுத்து இந்த குணம் வழியா பாவிக்கிறோமோ அப்போ நல்ல செல்கள் உற்பத்தி ஆகிடும். இப்போ இறை சக்தி அதிகமாக, இறை சக்தி தான் எதிர்ப்பு சக்திங்கிறது. நம்ம எதிர்ப்பு சக்தி வெள்ளை அணுக்கள்ங்கிறோம்ல, அது வந்து வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள்லாம் இறை சக்தி. நம்ம காத்தல் அழித்தல் படைத்தல், இப்போ வெள்ளை அணு தட்டை அணு சிவப்பு அணு, சயின்ஸில் சயின்ஸில் சொல்கிறான், நம்ம உடம்புக்குள்ளேயே நம்ம சக்தி மூலியமாக நம்ம உடம்பை காக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு படைக்கிறது. அதே மாதிரி அண்டத்திலையும் இறை இறைநிலை இறை சக்தி தான் அது, உடம்புக்குள்ளேயும் இருக்கும் வெளியவும் இருக்கும், காத்தல் அடித்தல் படைத்தல். இந்த மூன்று நிலையும் உள்ள லோட் ஆகிக்கிட்டே இருக்கும், மூன்று சக்தியாக மாறியிருக்கும். அந்த காத்தல் அடித்தல் படைத்தல், சிவப்பு அணு, வெள்ளை அணு, தட்டை அணு, இது வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சிகிட்டு இருக்கும். இதனுடைய தன்மை மாறும் பொழுது இந்த கெட்ட அணுக்கள் எல்லாம் உள்ள பூந்துடும், அந்த கெட்ட சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு இதுக்கும் ரொம்ப லிங்க் இருக்குது. இந்த குணங்கள் கெட்டதாக இருந்ததுன்னா கெட்ட சக்தியாக மாறிடுவோம். இந்த நல்ல குணங்கள் இல்லை, நல்ல குணங்களாக இருந்ததுன்னா நல்ல சக்தியாக மாறிடும். இந்த நம்மளுக்கு புது செல்கள் உற்பத்தி ஆகிடும், புத்துணர்வு ஏற்படும். டெய்லி புது செல்கள் உற்பத்தி ஆகணும்னா நல்ல குணங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். காலையில் தான் அப்படி இல்லாதவங்களுக்கும் புது செல் உற்பத்தி ஆகும் அப்படின்னா காலையிலேயே இறைவன் கொடுப்பார். இந்த விடிய காலையில் 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே அந்த புது சக்தி உற்பத்தி ஆகும். அதை வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்காது நம்ம உடம்பு. ஆ பரவாயில்ல நின்று சொல்லிட்டு போத்திக்கிட்டே படுத்துக்குவோம். எப்பா எந்திரிப்பா எந்திரிப்பா நம்மனா அடப்போம் சி போன்னு சொல்லிட்டு போத்திக்கிட்டு படுத்துக்குவோம். அப்படின்னு வந்து சோம்பேறிதனம் ஆக 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 அவங்களுக்கு விடிய காலையிலேயே 12 மணி ஆகிடும். ஆமாம், ஏர்லி மார்னிங் 12 மணிக்கெல்லாம் நான் எந்திரிச்சேன் சொல்லுவாங்க. நேற்றைய விட இன்றைக்கி முன்னாடி தானே, எத்தனை மணிக்கு எந்திரிச்சா? 11:30 எந்திரிச்சேன். காலையில் எந்திரிக்கணும். அந்த எந்திரிக்கிற நேரங்களை வந்து எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடல் வலிமை பெறும், உயிர் சக்தி உற்பத்தி ஆகும். இதெல்லாம் சத்தியமான உண்மை. அப்போ இந்த குணம் என்ன பண்ணும், வாழ்க்கையை தீர்மானிச்சிடும். இதுதான் பெரிய ரகசியம். வாழ்க்கை நம்ம உடம்புக்குள்ள எல்லா செல்களுக்கும் அது பதிவு பண்ணிடும். எல்லா செல்களும் அந்த விஷயத்தை எடுத்து பதிவு பண்ணிடும். அப்போ வாக்கு பார்த்தல் கேட்டல் வந்து வாக்காக மாறும், வாக்கு செயலாகும், செயல் வந்து பழக்கமாகும், பழக்கம் வழக்கமாகும், வழக்கம் குணமாக மாறிடும், குணத்தை நிர்ணயிக்கும். இந்த பழக்கம் வந்து வழக்கம் வந்து வழக்கம் வந்து குணத்தை நிர்ணயிக்கி குணம் வந்து வாழ்க்கையை தீர்மானிச்சிடும். நீங்கள் நீங்கள் அப்புறம் அதுலேருந்து மாற முடியாது. இந்த ஸ்டெப்பு வந்து முடிஞ்சு போச்சு. இந்த பழக்கமாக வர்றதுக்குள்ளே ஒரு மனிதன் மாறணும்னா மாறிடலாம். வழக்கமாக மாறதுக்குள்ள குணத்தை நிர்ணயித்தாலே அந்த குணம் வந்து நல்ல கல்வியான ஆளனாக இருந்து ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்து கொஞ்சம் பேர் நல்ல பழக்க வழக்கங்களில் இருந்தால் மறுபடியும் மாறிடுவான். ஆனால் குணத்துக்குள்ளே உள்ள ரொம்ப பழக்க வழக்கம் மாதிரி குணத்துக்குள்ளே ரொம்ப போயிட்டு அதை வந்து வாழ்க்கையை அந்த குணம் தீர்மானிச்சிச்சுன்னா ஒரு ரவுண்டு போட்டு இதுதான் உலகம், இந்த விஷயத்துக்குள்ளே தான் நம்மளாவே, இவங்களை தான் எனக்கு பிடிக்கும், இவங்க தான் எனக்கு தெய்வம், இந்த சாமியை தான் நான் கும்பிடுவேன், இந்த மதத்துக்குள்ளே தான் இருப்பேன், இந்த செயலை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், நான் இந்த சாதியில் தான் இருப்பேன்னு சொல்லி இந்த 8 ஆசைகளுக்குள்ளே உள்ளே போயிடுவோம். இந்த 8 ஆசைகளும் காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் இடம்பம் அகங்காரம் சொல்லி 8 ஆசைகளுக்குள்ளேயும் உள்ளே போயிடுவோம். 8 ஆசைகளும் நம்மளை போட்டு பற்று இழுத்து அதுக்குள்ளே போட்டு நாடி நம்ம நஞ்சி நன்மையே செய்யாமல் இந்த உலகத்துக்குள்ள வெளியே ஆக்கும் பொழுது திரும்ப மனித பிறவி எடுக்காம நாயா பேயா பூனையா மாறிடுவோம். மறுபடியும் ரிவர்ஸ் வரும். இந்த செயல்கள் நம்ம கேட்கறது பார்க்கறத கவனிங்க, அப்படியே கவனிச்சாலும் நல்லா பிடிச்சிருந்தா செய்யுங்க. அது கெட்டதுன்னு தெரியும் பொழுது விட்டுட்டு முடியாதுங்க, பாவம் வராது. ஆமாம், நீங்கள் பழக்கமாக மாறுற வரைக்கும் உங்களுக்கு பாவம் சேராது. நல்லா சொல்கிறேங்க, நீங்கள் செஞ்சிட்டாங்க. ஒரு மனுஷனை ஆத்திரத்தில்
வேகமா டப்புன்னு அவன் நினைச்சு பார்க்காததுக்கு முன்னாடி அவனை தாக்கி அவன் செத்து போயிட்டான்னா உங்களுக்கு பாவம் இல்லை, அது வந்து ஆக்சிடென்ட், அது மேலேருந்து கொடுக்கப்பட்ட நிலை, டப்புன்னு அடிச்சுதான். அதுக்கு எல்லாத்துக்கும் கர்மம் இருக்கு, பாவத்துக்கெல்லாம் தர்மம் இருக்கு. இதெல்லாம் சும்மா பேசிக்காக சொல்கிறேன், இதெல்லாம் நிறைய விளக்கம் இருக்கு. இந்த இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மள்கிட்ட வெளியேருந்து எப்படி நம்ம வைப்புலன்ற பற்றி இழுத்து நம்மளுக்கு கொடுத்து நம்ம எப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியுதா? நம்ம நம்மளை எப்படி இந்த உடம்பை கஷ்டத்துக்கு உட்படுத்துறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதா நான் பேசுனது? இல்லை எல்லாரும் சொல்லுங்க, நம்ம எப்படி கஷ்டத்துக்குள்ள உள்ள போறோம்னு புரிஞ்சுதுங்களா? எப்படி இந்த மாதிரி தான் சாதாரணமாக நம்ம ஒரு பார்க்குறப்பா நம்ம ஒரு பார்த்துட்டு வர்றோம், டக்குன்னு அதை வந்து செயல்படுத்தி பழக்கத்துக்குள்ளே உள்ளே போயிடுறோம்ல. அப்போ நம்ம கவனிக்கணும், நம்ம செய்கிற வேலையை, நம்ம செய்கிற ஒவ்வொரு வாக்கையும், நம்ம செய்கிற நம்ம நினைக்கிற மனசையும் நம்ம வந்து கவனிக்கணும். இப்போ இவ்வளவு விஷயம் இருக்குது, வாக்காக மாறிப்பட்னா நம்ம செய்ய நம்ம கேட்கறது பார்க்கறது வாக்காக மாறுது, வாக்கு செயல்படுது, செயல் பழக்கம் வழக்கமாகுது, அப்புறம் வழக்கம் வந்து குணத்தை நிர்ணயிக்குது, குணம் வந்து வாழ்க்கையை தீர்மானிச்சிருக்கு. நீங்கள்